வீடியோ எடுக்க சொன்னா என் புருஷன் கடலை போட்டுட்டு இருக்காரு. இதுல இருந்து கொஞ்சமா ஸ்லைஸா கட் பண்ணிருக்கிறத கொஞ்சமா எடுத்து வைக்கிறோம். இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். அந்த அரோமா, வாவ், நம்ம ஹீரோ சீன்குள்ள என்டர் ஆகுறாரு. அதாவது செம்மையா இருந்துச்சு. ஸோ எங்க குடும்பத்துல எல்லாருமே பெரிய சமையல்காரங்க தான். அவங்க கரெக்ட் ரிவ்யூ அந்த ரியாக்ஷன்லயே தெரியும். இந்த சூப் கண்டிப்பா இப்போ உங்க எல்லாருக்குமே தேவைப்படும். வீடியோ எடுக்க சொன்னா என் புருஷன் கடலை போட்டுட்டு இருக்காரு. வாங்க ஆன் பண்ணுங்க, நான் மஷ்ரூம் ரெடி. என்ன தம்பி, என்ன தம்பி, என்ன வேணும்? Now it's cooking time. Now உங்களுக்காக எனக்கு பிடிச்ச ஸ்டைலில் உங்களுக்கு நான் மஷ்ரூம் சூப் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என்னுடைய ஃபேவரட். அதே டைமில் இந்த கிளைமேட்டுக்கு, இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சூப் ரொம்ப ரொம்ப தேவை அண்ட் டேஸ்டி கூட. ஸோ என் கூட குக்கிங் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். பெரிய ஆனியனை ஒரு 3 ஆனியன் நல்லா குட்டி 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 குட்டியாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். கார்லிக் ஒரு 2 பூண்டு நல்லா குட்டி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பட்டர், கார்லிக் பட்டர். நார்மல் பட்டர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது கார்லிக் பட்டர், ஏன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் கொத்தமல்லி, 2 க்ரீன் சில்லி, 2 பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம். இவ்வளோதான், வெரி சிம்பிள். ஆனால் இது பண்ணுறது என்ன, மஷ்ரூம் தானே. அப்போ மெயின் மேட்டர், மெயின் ஹீரோ யார்? மஷ்ரூம் தானே. அவரை நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். வாங்க அவர்கிட்ட போகலாம். நல்ல தீன் ஸ்லைஸஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த கிளைமேட்டுக்கு சூப்பை விட பெஸ்ட் ஈவினிங் டைம் ட்ரிங்க் எதுவுமே கிடையாது. அதுவும் நல்ல பெப்பர் போட்டு சுட சுட மஷ்ரூம் சூப். ஸோ ஹீரோ என்டர் ஆகிட்டாரு. ஸோ மெயின் சீனில் ஹீரோ வந்துட்டாரு. இந்த ஹீரோவை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுலேருந்து கொஞ்சமாக ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிறத கொஞ்சமாக எடுத்து வைக்கிறோம். இது எதுக்குன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஓகே, ஸோ இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சூப்பை வந்து நம்ம வந்து பட்டரில் தான் பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அது மெல்ட் ஆகிட்டுருக்கு, பட்டர் மெல்ட் ஆகிட்டுருக்கு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சோம்பு, ஜீரகம். சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், இதை அதில் போடுறேன். அந்த ஒரு இளம் மஞ்சள் கலரில் இருக்கிற அந்த பட்டர் அப்படியே உருக, அதில் இந்த குட்டி குட்டி குட்டியாக ப்ரௌன் ப்ரௌன் கலரில் இருக்கிற சீட் போட்டதுக்கப்புறம் மெயின் ஃப்ளேவர் கொடுக்குற கார்லிக் அப்படியே மேலே தூவி விட்டு இதை நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த அரோமா, வாவ். இப்போ வெங்காயமும் கார்லிக்கும் நல்லா பொன் நிறமாக மாற வேண்டும். சுஜிதாவோட சமையல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. குழந்தை நட்சத்திரமாக இருந்தனால அப்பவும் சமைக்கலை. கொஞ்சம் பெருசாகி ரெண்டும் கட்டான், சின்ன பாப்பாவும் இல்லை பெரிய பாப்பாவும் இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டப்பிங் நிறைய பண்ணிகிட்டு இருந்தேன், அப்புறம் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னுடைய சமையல் எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்லெட் போட தெரியும். அதுலேயும் மஷ்ரூமு, கேப்சிகம்லாம் போட்டு ஒரு ஆம்லெட் பண்ணுவேன், எங்கள் வீட்டில் எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. அப்படி நல்லா முறுமுறுன்னு, எங்கள் அண்ணா வந்து சுஜி தோசை போட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல முறுமுறுன்னு தோசை போடுவேன். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு, இது மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி சாதம் வடிக்க கூட தெரியாது. அந்த சிச்சுவேஷனில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. பட் சமையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை ரொம்ப ரசித்து பண்ணுவேன், ரசித்து கேட்பேன், யாராவது சமைக்கிறதெல்லாம் கேட்பேன். நிறைய யூடியூப்பில் நான் பார்க்குற வீடியோஸ் பார்த்திங்கன்னா சமையல் வீடியோவாக தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் பார்க்குறதும், ரசித்து சாப்பிட்றதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதனாலேயே நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சமையல் கற்றுக்கிட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ டைம் கிடைச்சது அந்த டைம்லலாம். அப்போது ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கேப்புன்னு சொல்லுவோம்ல, அப்போ நான் நிறைய ஸ்பெஷலாக என்னென்ன சமைச்சு என் ஹஸ்பண்டை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணும், ஒரே ஒரு டார்ச்சருங்க. எங்கள் வீட்டில் நான் சமைச்சேன்னா என்ன தெரியுமா, கேட்டுக்கிட்டே இருப்பேன், நெய் நெய் நல்லாயிருக்கா, இது நல்லாயிருக்கா, இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கா, காரம் அதிகமாகிடுச்சா, உப்பு அதிகமாகிடுச்சா, இப்படி நச பண்ணுவேன். எனக்கு நல்லாவே தெரியும் நான் அப்படி தான் பண்ணுறேன்னு, பட் அதை என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்றைக்கி கூட இந்த சூப்பை கொடுத்து எத்தனை பேரை நான் டார்ச்சர் பண்ண போகிறேன்னு தெரியல, பட் எனக்கு அது பிடிக்கும். சரி சரி, இங்கே வாங்க இங்கே வாங்க. இந்த வெங்காயமும் கார்லிக்கும் ஒரே கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது கலர்ஃபுல்லாக இல்லைல்ல, ஏதோ ஒரு கலர் போட்டால் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது க்ரீன் சில்லி. ஸோ இந்த ரெண்டே ரெண்டு க்ரீன் சில்லி போட்டிருக்கேன். காரத்துக்கு ரெண்டு சில்லி போதும், ஏன்னா கொஞ்சம் லாஸ்ட்டில் நம்ம சூப் ரெடி ஆனதுக்கப்புறம் பெப்பர் போடுவோம். இப்போ நம்ம ஹீரோ சீன்குள்ளே என்ட்ரா வராரு, அதாவது இப்போ தான் ஹீரோவோட மெயின் சீன், ஒரு இன்டர்வல் சீன் மாதிரி வேணால் சொல்லிக்கலாம். இன்ட்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, அப்போது எல்லாத்தையும் அதில் போடுறோம். இப்போ இந்த சூப்புக்கு வந்து விஷயம் இவ்வளோ தான், ஆனால் இது குக் பண்ணுற டைம் தான் கொஞ்சம் நல்லா கரெக்டாக அந்த பக்குவம் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கு தான் டைம். மற்றபடி பார்த்திங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டி டூ. டேஸ்டி டேஸ்டின்னு நானே சொல்லக்கூடாது, நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா ஆஸ் யூஷுவல் கமெண்ட்டில் போடுங்க, நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் நிஜமாக. ஸோ இதை நல்லா வதக்கணும். இது வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், அப்போ சீக்கிரமாக வதங்கும். டேஸ்ட் பார்த்து அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போது உப்பெல்லாம் போட்டாச்சு, மஷ்ரூம் கொஞ்சம் வேகணும், அதுக்காக நான் மூடி வைக்கணும். மூடி வைக்கிறதுக்கு இதுக்கேற்ற மாதிரி பாத்திரம் இல்லை, வீடாக இருந்தால் எல்லாருக்கும் இப்போ பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட். இதை வச்சு நம்ம மூடுறோம். இப்போ ஹீரோ ஸ்கோர் பண்ணுறாரு, மஷ்ரூம் ஸ்மெல் வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், தண்ணி ஊற்றணும். மஷ்ரூம் நல்லா வேகணுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம். சுஜி என்ன மனம் தூக்கலாக இருக்கு, அப்படியா இப்பவே நிம்மதியாயிடுச்சு. மஷ்ரூம் சூப்பர் நான் பண்ணிட்டு இருக்கேன், குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு, கிண்டு கிண்டலாமா, என்னோட பங்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்க, இவர் பெரிய சமையல்காரர் தான், இவரு தான் நம்ம தாடிக்கார டைரிஸ். ஏன் நான் சொல்லவே இல்லையே, இது பாபு சேட்டா. சேட்டானா எனக்கு அண்ணா அப்படிங்கிறது வந்து என் ஹஸ்பண்டோட தங்கச்சி ஹஸ்பண்ட், ஸோ எனக்கு அண்ணா. நெய் பொடி தோசை சூப்பராக போட்டு தந்தாரு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே பெரிய சமையல்காரங்க தான், அப்படி குள்ள பெருமையாக சொல்லிக்கலாம். எப்படி ஓகேவா? ஆ, தாடிக்கார டைரிஸ் அப்படின்னு இல்லை, இப்போ அதில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, மஷ்ரூம் வெந்துருச்சு, வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அரைக்க போகிறோம் நல்ல பேஸ்டாக சூப்பு மாதிரி. ஸோ இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். பேன் கீழே வச்சிடுறேன், அப்போ சீக்கிரமாக ஆறிடும். என்னடா இங்கே வச்சு கூல் பண்ணிட்டுருக்கேன் நினைக்காதீங்க, இது ஹில் ஸ்டேஷன்னால ஃபேனே இல்லைங்க. ஸோ ஊரே கொஞ்சம் ஜிலு ஜிலு அப்படியே குழு குழுன்னு தான் இருக்குது, அதனால் இது கொஞ்சம் ஆறுறதுக்காக வெளியில் கொண்டு வந்தேன். கொஞ்சம் இப்படி கலர் விட்டுட்டே இருந்தால் ஆறிடும், அதே டைமில் அப்படியே வேடிக்கையும் பார்த்துட்ருக்கலாம். சூடு ஆறுனதும் மஷ்ரூம் மட்டும் அந்த தண்ணி அப்படியே அது அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பசங்களுக்கு அது மஷ்ரூம்னு தெரிஞ்சால் தானே பிரச்சனை, தெரியாது அது வேறு என்னமோ நினச்சிப்பாங்க, அந்த மாதிரி ஐடியா. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா குழகுழன்னு அரைஞ்சிருச்சுல, எஸ் அந்த மனமும் நல்லாயிருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், திருப்பியும் பெரிய பேனை வச்சு சூப் கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு, ஸோ பெரிய பேனை வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு
அரைச்சதை நான் பேனில் ஊற்றிட்டேன். இப்போது சூப்போட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 பேருக்கு வர்ற மாதிரி சூப்பை பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அளவு இந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், சூப் கன்சிஸ்டன்சி. முதல்ல போட்ட உப்பு இப்போ பத்தாது, ஏன்னா தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் அதிகமாக. ஸோ இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கார்லிக் பட்டரை போட்டிருக்கேன். ஃபைனலாக ஒரு டச்சுக்காக கொஞ்சம் மஷ்ரூமை வந்து தின்ன கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை இந்த கார்லிக் பட்டரோட போட்டிருக்கேன். ஃபைனலாக நம்ம மஷ்ரூம் சூப்பில் ஒரு கார்னிஷிங் ஃபீலில் இந்த மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான உப்பு நான் போட்டிருக்கேன். இது வந்து தண்ணி ஊற்றாமல் அதில் இருக்கிற தண்ணியில் அது அப்படியே நல்ல ஒரு க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கும் சூப்புக்கு. அதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல, அது நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். என்ன டாஸ்க்குனா, தன்மீனுக்கு மஷ்ரூமே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை எல்லாம் பண்ணி கொஞ்சம் அப்படி ஜிம்மிக்ஸ் வேலையெல்லாம் பண்ணோம்னா பசங்களுக்கு தெரியாமல் உள்ளே போயிடும் அதுக்காக. ஸோ இதை நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ண அந்த மஷ்ரூமை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். சரி, இப்போது இதில் நான் தேவையான அளவுக்கு பெப்பர் போடுறேன், கொத்தமல்லி, இதுவும் கலர் கொடுக்கும். இப்போது நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மஷ்ரூமை இதில் போடுறேன். மஷ்ரூம் போட்டதுக்கப்புறம் ஆஃப் பண்ணுறேன். நம்ம சூப் ரெடி. ஃபைனலாக இப்போ பாருங்கள், அங்கங்கே இந்த மஷ்ரூம் நமக்கு கையில் சாப்பிட கிடைக்கும். இப்போது குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். ஸோ டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணாமலும் பெரியவங்களுக்காக சாப்பிடலாம். சுஜிமை ரெடியா? நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போய் விளையாடிட்டு இருங்க. ஓகே, ரெடி டு சர்வ். குட்டிஸ்ங்களா அந்த ரூம்ல இருக்காங்க, அவங்களுக்கு கொடுப்போம். அவங்க கரெக்ட் ரிவ்யூ அந்த ரியாக்ஷன்லயே தெரியும். பாப்போம். ஆ, ஆரவ் தன்வின், அப்படியே மெதுவா ஊதி 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 சாப்பிடுங்க பார்க்கலாம். ஏய், இது நான் சொன்னல சுஜிதா சார் ஸ்டைல் ரஸ்க் சூப். யம்மி, சம்மா இருக்கு. என்ன சூப் அது? இது க்ரீமி சூப். நல்லா இருக்குல்ல? டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. சக்சஸ்ஃபுல்லா நான் என்ன காரியம் நினைச்சு பண்ணனும் அது நடந்துருச்சு. அவன் என்ஜாய் பண்ணி சாப்பிடுறான். ஸோ நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி பசங்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் சமைச்சிட்டேன். ஸோ உங்களுக்கும் இந்த எபிசோட் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். நான் நிறைய பெப்பர் போட்டிருக்கேன், ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் பெப்பர் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சூப் கண்டிப்பாக இப்போது உங்கள் எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ ட்ரை பண்ணுங்கள் சுஜிதாவோட ஸ்பெஷல் சூப். பாய் பாய்.